ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்க பஸ்ல இருந்தா அங்க சொல்லு, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நான் ஸ்கூல் போக போறேன். இருக்கணும் அது இல்ல, ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப திருப்பி ரெண்டு வாரம் கழிச்சு இன்னைக்கு போக போறோம். இன்னைக்குதான் தெரிய போகுது எப்ப ஆபரேஷன் என்ன எல்லாமே இன்னைக்குதான் தெரியும். வாங்க போகலாம். ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். வந்துட்டு இந்த ஸ்கேனுக்கு எல்லாம் பில் எல்லாம் கட்டி எடுக்க போயிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தோடனே நம்ம டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி உங்களை சொல்கிறேன். அதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அக்கா அங்கே நின்று இருக்காங்க. ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும், பேசுகிறேன். வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போனது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் எடுத்துகிட்டு பேபியோட வெயிட் அந்த 37 வாரத்துக்கான வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்றைக்கே அட்மிஷன் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எந்த ஒரு ப்ரிப்பேருமே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு நார்மல் செக்அப் மாதிரி தான் போனோம். சரி, வெயிட் தானே செக் பண்ண சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அதான் 38 வாரத்துக்கான வெயிட் இன்னும் வரல, அந்த அளவு இன்னும் கரெக்டான வெயிட் வரல, ஆனால் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களால் இப்போ உடனே அட்மிஷன் ஆக முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ரெடி ஆகி நாங்கள் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் அட்மிட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து செக்அப் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து செக்அப் வந்து இங்கே கடலூரில் கார்த்திகாயினி மேடம்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு 1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 1 lakh உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 20,000 ப்ளஸ் அதர் மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ பாப்பா ஃபர்ஸ்ட்டு பாப்பா தனியாக பிறந்த வந்து மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 30 ரூபா 25 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிரும், ப்ளஸ் மெடிசன் செலவு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ அங்கே அங்கேயுமே பர்மிஷன் ஆக சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்கள்கிட்ட இப்போ அந்த சுச்சுவேஷன் இல்லாதனால நாங்கள் அட்மிஷன் ஆகாமல் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ரெடி பண்ணிட்டு போயிட்டு அட்மிட் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்கள் வந்து வெளில போகிறீங்க, நாங்கள் சொல்லியும் நீங்கள் அட்மிட் ஆகலை அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சப்போஸ் பனிக்கொடை உடைஞ்சா பாப்பாவுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், அதனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அட்மிட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க ஆபரேஷன் தான் போது அவ்வளோ நாள் அந்த 40 வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், 37 வாரத்துலன்னா நார்மல் தான். அது மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாப்பாவை சேஃப்டியாக வெளில எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு பனிக்கொடம் உடஞ்சதுதான் ப்ராப்ளம்,
இப்போ ரெண்டு வந்து வாரத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தப்போ 1800 இருந்துச்சு. நான் 1800 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2300 சம்திங் இருக்கு. அதான் அந்த 38 வாரத்துக்கான வெயிட் இது இல்லை, அது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததோட நிலவரம். இப்போ அடுத்து நாங்கள் எப்போ போ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம், எப்போ அட்மிஷன் ஆக போகிறோன்றது எங்களுக்கே தெரியல. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க.